ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ராசரி ஷாப்புக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். யூஎஸில் அரிசி மூட்டை பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க இங்கே. அதாவது யூஎஸில் அரிசி கிடைக்குமா, அரிசி எப்படி இருக்கும், அதோடய தரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல க்வெஸ்சன்களுக்கு இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஎஸ்க்கு நான் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய க்வெஸ்சன் இந்த அரிசி சம்மந்தமாக இருந்தது. யூஎஸில் வந்து அரிசி கிடைக்குமா, எப்படி இருக்கும், அதோடய ரகம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தரம் இருக்கும் அப்படிங்கிற நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தது. நம்ம சாப்பிட்ற அதே அரிசி வகை அங்கே கிடைக்குமா, டேஸ்ட் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன் இருந்தது. ஆனால் வந்து இங்கே வந்து எல்லா விதமான அரிசி ரகமும் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்குது. அதே மாதிரி ருசியும் நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ராசரி ஷாப்புடைய வெஜிடேபிள் ஷாப்பிங் ப்ளாகும் நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பு நடந்து போனோன்னா பார்த்தீங்கன்னா லைனாக வந்து அரிசி மூட்டைகளை அப்படியே அடுக்கி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஊர் அரிசி வகைகள்லாம் பார்க்குறதுக்கு. இங்கேயே எல்லா விதமான ப்ராண்ட்லேயும் வந்து கிடைக்கிது. அதோடய ரேட்டும் வந்து ரொம்ப தெளிவாக மேலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ரேட்டு அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. நமக்கு என்ன ரேட்டில் எது வேணுமோ நம்ம அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலாக யூஎஸ் பொறுத்தவரை வரைக்கும் சின்ன மூட்டை அரிசி மூட்டை வாங்குறதோட ஒரு 5 கிலோ பேக்கெட் வாங்குறதோட நம்ம வந்து பெருசாக பல்காக ஒரு 10 கிலோ பேக்கெட் நம்ம வாங்கும் போது அப்போ வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ப்ரைஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும் போது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பாஸ்மதி ரைஸு. நான் ஏற்கனவே வந்து 2-3 பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து லக்ஷ்மி பிராண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ராயல் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லக்ஷ்மி பிராண்டில் சோனா மசூரி ரைஸ். இது வந்து நம்ம ஊர் வந்து புழுங்கல் அரிசி மாதிரி இருக்கும். இது நிறைய வந்து இந்த பெங்களூர் இந்த ஆந்திரா சைடில் இந்த சோனா மசூரி ரைஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது ரொம்ப கொஞ்சம் சிறுசாக இருக்கும். நம்மளுடைய புழுங்கல் அரிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும் இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் சோனா மசூரி ரைஸு. பட் வந்து ஹெல்த் நியூட்ரிஷன் ஃபேக்ட் எனக்கு எந்த அளவுக்கு வந்து அது வந்து புழுங்கல் அரிசி மாதிரி ஈக்குவலாக இருக்குமோங்க, அதில் டவுட்டாக இருக்குது எனக்கு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சில பேர் சொன்னாங்க சோனா மசூரி ரைஸ் வந்து சாப்பிட்டா வந்து கொஞ்சம் டைஜஸ்ட்டில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் கேள்விப்பட்டதேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது வந்து சோனா மசூரி ரைஸ் வந்து நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நியூட்ரிஷன் ஃபேக்ட்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நான் சொன்னலைங்க. ஆக்சுவலாக வந்து நான் யூஎஸ் வந்துட்டு நான் வந்து நிறைய பிராண்ட் வேறு வேறு பீரியடில் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து சென்னையில் இருக்கும்போது நான் வாங்கிட்டு இருந்தேங்க. பேக்கெட்டில் நம்ம வாங்குவோம், சின்னதாக ஒரு 5 கிலோ பேக்கெட் வாங்குவோம். ஆனால் வந்து எனக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பிராண்டு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி பிராண்டு யூஸ் பண்ணேன். லக்ஷ்மியில் பாஸ்மதி ரைஸ் சுத்தமாக நல்லா இல்லை. அதாவது நான் வாங்கி அதை பார்த்து என்னால் வந்து நல்லாவே இல்லை. இப்போ இங்கே பார்க்குறீங்களா ராயலில் இருக்குல்லங்க, இந்த பிராண்ட் வந்து நம்ம காஸ்கோலையும் கிடைக்கும். இதே பாஸ்மதி ரைஸு இமாலயா ரைஸுங்க அப்படின்னு போட்டிருக்கோம், அதிலே போட்டிருக்கோம் எங்கேருந்து வருது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம காஸ்கோலையும் இதே ராயல் பாஸ்மதி ரைஸ் கிடைக்குது. சில பேர் வந்து நீங்கள் வந்து நார்மல் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ரைஸ் வாங்கலைனா இது வந்து காஸ்கோலையும் கிடைக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிராண்டும் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் இந்தியா கேட் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கடையில் வாங்கினேன். பட் வந்து எனக்கு வந்து ரிவ்யூலாம் நிறைய பேர் ஃப்ரெண்டுங்க வந்து சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கும் இந்தியா கேட் ராயல் விட வந்து இந்தியா கேட் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நான் அதை வாங்கினேன். நல்லாவே இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி அரிசி அந்த மாதிரி வேறு ரகம்லாம் வாங்கலாம்னு இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோதுமை மாவு பேக்கெட்டும் இதில் வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அரிசி மூட்டை அடுக்கி வச்சுருக்கேன், அதை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்தியா கேட்டில் நிறைய அதுலேயே வந்து இந்தியா கேட்டில் வந்து நார்மல் பாஸ்மதி ரைஸ் இருக்குது, அதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லென்த்தாக வர்றது அந்த மாதிரி நிறைய வருது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை பார்த்து நமக்கு விருப்பமான அந்த ரேட்டு எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி எந்த பேக் வந்து சீப்பாக வாங்கலாமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கலாம்.
பண்ணுற ரைஸு, அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சில ரைஸ் யூஸ் பண்ணுவாங்களாங்க, அது வந்து கேரளாவில் யூஸ் பண்ணுறவங்க வந்து வேறு மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய ரகத்தில் இருக்குங்க. இந்த அரோமேட்டிக் ரைஸுன்றாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ஜாஸ்மின் ரைஸுன்றாங்க, அது வந்து இந்த சைனீஸுங்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. பட் அது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் வந்து அந்த மாதிரி ரைஸு சில ஸ்பெசிஃபிக்காக சில வேறு வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்களாங்க, அந்த வகை ரைஸ் கூட இங்கே விற்கிறாங்க. அதே மாதிரி கோதுமை மாவு பேக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100%, அப்புறம் அதுலேயே எதுவும் மிக்ஸ் பண்ணது, அதுலேயே வந்து மல்டிக்ரெயின் அந்த மாதிரியும் வந்து விற்கிறாங்க. ஆஷிர்வாத் வந்து இங்கே வந்து கிடைக்குதுங்க. ஆஷிர்வாத் கோதுமை பேக்கெட்டில் நம்ம ஊரில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த அதே ஆஷிர்வாத் பிராண்ட் வந்து இங்கே கிடைக்குது. அதிலே வந்து நார்மலும் இருக்குது, அதே மாதிரி மல்டிக்ரெயினும் அதுவும் சேர்ந்துருக்கு. சீரக சம்பா ரைஸ் நான் வந்து டெக்கான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னுடைய சீரக சம்பா பிரியாணியில் நான் சொல்லியிருப்பேன். டெக்கான் அந்த பிராண்ட் அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குதுங்க. அது டெக்கான் அந்த ப்ராடக்ட் அரிசியும் வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ரிவ்யூ பொதுவாக வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லக்ஷ்மி வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வந்து லக்ஷ்மியில் பாஸ்மதி ரைஸ் நல்லா இல்லை. அதே மாதிரி டெக்கான் ப்ராடக்ட்டில் வந்து நான் சீரக சம்பா வாங்கினா நல்லா இருந்தது. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸில் வந்து நான் வந்து இந்தியா கேட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ராயல் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்ஷ்மி பிராண்டில் வந்து பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் எடுக்க வந்திருக்கிறேன். இது வந்து நார்மல் அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து நார்மல் ஒரு 10 கிலோ பேக்கெட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள் ஃபுல்லாக இதில் இங்கே ஃபுல்லாகவே வந்து லக்ஷ்மி பிராண்ட் அந்த அரிசி தான் இங்கே வச்சுருக்கிறாங்க, நல்லாவே இருக்குங்க. லக்ஷ்மி பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இட்லி அரிசி அதுக்கப்புறம் வந்து பச்சை அரிசி ரெண்டுமே நல்லாயிருக்கும். தோசைக்கு நம்ம போட்டோன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா தோசை அரிசின்னு ஒன்று விற்கிறாங்கங்க அது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த விலாக் எடுக்கும் போது இங்கே நான் பார்க்கல. பட் வந்து நான் யூஸ்வலாக வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து தோசை அரிசின்னு விற்பாங்க. பட் வந்து எனக்கு தெரியல, அதை பற்றி நான் இது வரைக்கும் வாங்கினதில்லனால அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு என்னால் ரிவ்யூ வந்து என் சைட்லேருந்து சொல்ல முடியல. இங்கே பாருங்கள் நிறைய கோதுமை மாவு பேக்கெட்டை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அரிசி மாவு அதுவும் வந்து இங்கே வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. சின்ன பேக்கெட்டும் இருக்குது, பெரிய பேக்கெட்டும் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப ரேட்டு எல்லாமே வந்து கிளியரா இருக்கு பாருங்க. யூஎஸ்க்கு புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிற விஷயம் அது. அதாவது நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது தயவு செய்து அரிசி வகைகளை அரிசி ரகங்களை எடுத்துகிட்டு வராதிங்க. பேக்கெட்டாவோ ஒரு சின்ன பேக்கெட்டோ 1 கிலோ பேக்கெட்டோ எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. இங்கே ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பேக்கில் வந்து அரிசி இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக ட்ராஷில் தான் தூக்கி போடுவாங்க. இங்கேயே எல்லா விதமான அரிசியும் கிடைக்குதுங்க. வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரோங்க. வீட்டுக்கு தேவையான அரிசி மூட்டைங்க நான் எல்லாமே வாங்கிட்டேன். சோனா மசூர் ரைஸ் வாங்கினேன், இட்லி அரிசி வாங்கினேன், பச்சை அரிசி வாங்கினேன், பாஸ்மதி ரைஸ் வாங்கினேன். நான் சீரக சம்பா ரைஸ் வந்து ஏற்கனவே ஒரு 1 வீக் முன்னாடி தான் வேறு ஒரு கடையில் வாங்கினாலும் இந்த கடையில் நான் வாங்கலை. செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ராசரி ஷாப்புடைய ரைஸ் பச்சை ஷாப்பிங் விலாக தான் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீன்லேயே கிளிக் இயற்கையில் வாழையிலையோட லோகோ இருக்குது, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.